இந்தியாவை விற்று தொலைக்கின்ற ஊதாரித்தரமான அரசு என்று பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் சிங்கம் சஞ்சய் சிங் கூறிய சில வார்த்தைகளை இப்போது பார்க்கலாம். இவர்கள் எல்லாவற்றையும் விற்று தொலைக்கின்றனர். ரயில்வேயை விற்கின்றனர், ஆயிலை விற்கின்றனர், செயலியை விற்கின்றனர், கல்கரியை விற்கின்றனர், எல்ஐசியை விற்கின்றனர், பேங்குகளை விற்கின்றனர், ஏர்போர்ட்டுகளை விற்கின்றனர், துறைமுகங்களை விற்கின்றனர், மின்சாரத்தை விற்கின்றனர், தண்ணீரை விற்கின்றனர், ரோடுகளை விற்கின்றனர், பிபிசிஎலை விற்கின்றனர். இப்படி இந்தியாவை முழுவதுமாக விற்றி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். கமிஷன் கொடுத்தால் இந்தியாவை வரை அவர்கள் ஒட்டுமொத்தமாக விற்றுவிடுவார்கள். இந்த நாட்டின் சொத்துக்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு தனி மனிதனுடையது அல்ல. இந்த நாட்டின் சொத்துக்கள் அனைத்தும் நாட்டின் 130 கோடி மக்கள் தொகையில் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. டல்ஹௌசியால் செய்ய முடியாததை தற்போதைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ரயில்வே, பிபிசிஎல், செயில், எல்ஐசி, பேங்க், ஏர்போர்ட் இவை அனைத்தும் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. நாட்டின் 130 கோடி மக்கள் அவர்களுடைய உழைப்பும் விடாமுயற்சியின் மூலம் கட்டியெடுத்த கம்பெனிகளும் சொத்துக்களுமே ஆகும். தர்மத்தை காப்பவன் சொத்துக்களை மேலும் பெருக்குகின்றான். ஆனால் ஊதாரித்தனமாக இருப்பவன் சொத்துக்களை விற்று தொலைக்கின்றான். அழியும் ஒரு அரசாங்கம்தான் இப்போது நாட்டில் உள்ளது. நாட்டையும் நாட்டு சொத்துக்களையும் அவர் விற்று கொண்டிருக்கின்றார். எனக்கு புரியவில்லை, இவர்கள் பிரிட்டிஷ்காரர்களின் ஏஜென்ட்கள் என்று கூறினால் ஏன் இவர்கள் கோபப்படுகின்றனர்? அது ஏன் பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கேட்பவர்கள் என்று கூறுகையில் இவர்களுக்கு கோபம் வருகிறது? பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமை பணி செய்பவர்கள் என்று கூறும்போது ஏன் இவர்கள் கோபப்படுகின்றனர்? எதற்காக இவர்கள் ஆத்திரமடைகின்றனர்? கேளுங்கள் உண்மை என்னவென்று.